பிரசங்கி 10:11 தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயனும் அதற்கொப்பானவன். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள நாம் இதனுடைய பின்னணியத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வசனம் சங்கீதம் 58 எரேமியா 8 காணப்படுகிற வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. சங்கீதம் 58:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். அதே போல எரேமியா கூறும் கருத்தையும் கவனியுங்கள். எரேமியா 8:17 மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த விரியன் பாம்பு மிகவும் விஷமுள்ளது. பாம்பாட்டிகள் மகுடி வாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஊதும்போது அவைகள் தலையை ஆட்டிக்கொண்டிருக்கும். ஒருவேளை அதை வாசிப்பவர் நிறுத்திவிட்டால் கடித்துவிடும். ஆகவே அதை நிறுத்தும் முன்னர் ஒன்று அந்த பாம்பை அடிக்க வேண்டும் அல்லது பிடிக்க வேண்டும். இதில் தாமதமாகி மகுடி நின்றுவிட்டால் பாம்பு அவர்களை தீண்டிவிடும். இவ்வாறு மகுடியாகிய தடை இல்லாவிட்டால் பாம்பு கடித்துவிடும், மரணம் நிகழ்ந்துவிடும். அதே போல இங்கே பாம்பானது அலப்பு வாயனுக்கு ஒப்பிடப்படுகிறது. இவன் மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாகவும் காட்டி கொடுக்கிறவனாகவும் இருப்பான். யூதாஸ் காரியோத்தும் அப்படிப்பட்டவனே. மகா உபத்திரவத்தின் காலத்திலே அந்தி கிறிஸ்துவும் அந்த விதமாகவே இஸ்ரவேல் தேசத்திற்கு இருப்பான். நம்முடைய விசுவாசிகளின் கூட்டத்திற்குள்ளே கூட இப்படிப்பட்ட அலப்பு வாயர்களை பார்க்கலாம். இவர்கள் உண்மை இல்லாததை உண்மை போல பேசுவார்கள். இவர்கள் உங்களுக்கு மிகவும் நண்பர்களைப் போல காணப்படுவார்கள். ஆனால் இவர்கள் சர்ப்பத்தைப் போல உங்களை கடித்து விடுவார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் எவ்வளவுதான் ஐக்கியமாக அன்பாக இருந்தாலும் அதை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த விதமான ஒரு துக்கத்தையே தாவீது தன் வாழ்க்கையிலையும் சந்தித்தார். அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாக சென்றபொழுது இந்த துக்கம் நேரிட்டது. இந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு நல்ல நண்பனாகவும் ஆலோசனைக்காரனாயும் இருந்தவன். ஆனால் இவன் தாவீதை விட்டுவிட்டு அப்சலோம் கலகத்தில் ஈடுபட்ட பொழுது அவனோடு சேர்ந்து கொண்டு செயல்பட்டான். இது தாவீதின் இருதயத்தை சுக்கு நூறாக்கியது. அந்த கலகத்திற்கு பின்னர் தாவீதிற்கு வயதாகிவிட்டது. இதை குறித்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுவதை சங்கீதம் 55 பார்க்க முடியும். அகித்தோப்பேல் போலவே அலப்பு வாயர்கள், நய வஞ்சகர்கள் நம்முடைய சமுதாயத்திலேயும் காணப்படுகிறார்கள். சாலமோன் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டவராக இப்படியெல்லாம் அலப்பு வாயர்கள் காணப்படுவார்கள் என்று கூறி சர்ப்பத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார். நாம் இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைய சமுதாயத்தை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் தனி மனிதன் ஒருவனின் அடிப்படை வாழ்க்கை தத்துவமே இதுதான் என்பது போல இந்த அலப்பு வாயர்களின் வாழ்க்கை முறை காணப்படுகிறது. இவர்கள் நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் போல காணப்படுவார்கள். என்றாலும் இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சாலமோன் கூறியிருக்கிறார். இந்த மக்கள் மற்றவர்களின் வார்த்தைகளை தெரித்து கூறுகிறவர்களாகவும் மற்றவர்களிடம் இனிமையாக பேசுகிற பழகுகிற ஜனங்களாகவும் காணப்படுவார்கள். சில வேளைகளிலே நீங்கள் அலப்பு வாயர்களின் செய்கைகளை நன்கு கண்டுகொண்டு அவர்களை கையும் களவுமாக பிடித்துவிடக்கூடும். என்றாலும் அவர்களை நீங்கள் கண்டுகொண்ட ஒரே காரணத்தினாலே அவர்கள் முன்னிருந்ததை விட இன்னும் அதிகமாக கொடூரமாகவே தாக்க ஆரம்பிப்பார்கள். இதை நீங்கள் ஒருவேளை உங்கள் அனுபவத்திலே அறிந்திருக்கலாம். பிரசங்கி 10:12 ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். மட்டுமல்ல அவனை சுற்றியுள்ளவர்களையும் அது விழுங்கும். எனவேதான் நண்பர்களை தெரிந்தெடுப்பதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியான நண்பர்களை நாம் தெரிந்தெடுத்து பழக வேண்டும். இல்லையென்றால் அது பல விதங்களிலே நமக்கு இடைஞ்சலாகி போய்விடும். அது நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை கரைப்படுத்துகிறதாக அல்லது நல்வழிப்படுத்துகிறதாக இருக்கும். ஆகவே நாம் சரியான வழிகளிலே செல்லுகிற நபர்களையே கண்டுபிடித்து பழக வேண்டியது மிகவும் முக்கியமானது. சில நண்பர்களை பார்ப்பில்லென்றால் அவர்கள் விரியன் பாம்பை போல காணப்படுவார்கள். நீங்கள் அவர்களோடு நன்றாக இருக்கும் வரையிலே பிரச்சனை இல்லை. அவர்களோடு பழகுவதிலே சற்று வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டாலும் உங்களை கடித்து விடுவார்கள். அவர்களும் விஷம் நிறைந்தவர்கள். மகுடி வாசிக்கும் வரையிலும் பாம்பு நன்கு ஆடிக்கொண்டிருக்கும். ஆனால் நிறுத்தப்பட்டு விட்டால் கடித்து விடும் இல்லையா? அதுபோலத்தான் அவர்களும். பிரசங்கி 10:13-14
அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியீனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? இது எவ்வளவு உண்மை இல்லையா? கேள்வி பதில் நடக்கும் கூட்டங்களை நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கக்கூடும். அவ்வாறு பொது உரையாடல் நடத்தும் பொழுது சிலர் எழும்பி நின்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அவ்வாறு பேசுவது பிடிக்கும். அவ்வாறு அவர்கள் பேசும் பொழுது நலமானவற்றை பேசிவிட்டால் கூட நலமாயிருக்கும். ஆனால் அவர்கள் அந்த பொன்னான தருணங்களை வீணடிக்கிறவர்களாக, மூடத்தனமாய் பேசுகிறவர்களாயும் காணப்படுவார்கள். மட்டுமல்ல, பேசிக்கொண்டே இருப்பார்கள். யாராவது எழுந்து அவருடைய வாயை அடைத்துவிட மாட்டார்களா என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் பேசுவார்கள். இதை பற்றி ஒருவர் மிக அழகாய் சொன்னார். மூடனுடைய வாயை வேலை செய்ய வைத்த பிறகு அவனுடைய மூளை தூங்க ஆரம்பித்துவிடும். பிரசங்கி 10:15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல மூடனுடைய இருதயம் இடது கையில் இருக்கிறது. அதாவது, எதையும் ஒரு பலத்தோடும் முழு மனதோடும் அவன் செய்கிறதில்லை. ஆகவே அவனுக்கு ஊருக்கு போகும் வழியை சொல்லிவிட்டாலும் அவன் அதை முழு கவனத்தோடு கேட்டுவிட்டு அந்த ஊருக்கு செல்ல மாட்டான். அரைகுறையாய் கேட்டுவிட்டு அதையும் பாதி மறந்துவிட்டு போகும் வழியெல்லாம் திரும்ப திரும்ப பலரிடத்திலே கேட்டு தொல்லை செய்து கொண்டே செல்லுவான். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் முழு மனதோடு கவனமாய் கேட்டு அறிந்து புரிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு 19:19 நான் வாசிப்பது என்ன? என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும். அப்படி கேட்பதை குறித்து தீவிரமாய் இருக்கும் பொழுது அநேக காரியங்களை சிறப்பாய் அறிந்து சிறப்பாய் செய்து முடிக்க முடியும். பிரசங்கி 10:16. ராஜா சிறு பிள்ளையுமாய், பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. இப்படிப்பட்டவர்களால் அந்த தேசம் ஆளப்படும் பொழுது அது நலமான ஒரு ஆட்சியை பெறாது. ஏனென்றால் இவர்கள் மக்களை சரியாக கண்டுகொள்ளாமல், தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இல்லாமல், தங்கள் சொந்த இன்பத்தையும் தங்கள் சொந்த மகிழ்ச்சியையுமே நாடி செல்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை ஆண்டவர் பொறுப்பான ஒரு இடத்திலே வைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் அந்த பணியை கருத்தோடு செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது கடமைக்காக செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலமோனின் ஞானத்தினாலே இன்றும் உலகத்திலே நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிற அநேக காரியங்களை குறித்து சிந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மூடர்களைப் போல வாழாமல் ஞானமுள்ளவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வாழ நீர் எங்களை காத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலாவது மூடத்தனம் இருப்பதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்றால் அதை குறித்து உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாருமையா. நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படி அதை சரி செய்து ஞானமுள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.